இது ரீக்ரியேஷன் பார்ட் டூ. ஸோ இதில் நம்ம வந்து அந்த செகண்ட் ஒன்ல இருக்கிற பட்டர்ஃப்ளைல நம்ம வந்து செய்ய போகிறோம். ஸோ வாங்க இப்போ எப்படி செய்கிறோன்றத பார்த்துடலாம். ஓகே, இப்போ நான் வந்து இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி அதே வந்து பிங்க் கலர் ஹோம்மேட் கலர் பேப்பர் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நான் வந்து மோஸ்ட்டாக வந்து ஹோம்மேட் கலர் பேப்பர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா பக்கத்தில் இருக்கிற ஷாப் வந்து ஒரு வாரத்துக்கு வந்து லீவில் விட்டுருக்காங்க. ஸோ அதனால் ஸோ கேக் கட் பண்ணி எடுத்துச்சு. ஓகே, இப்போ வந்து ஒரு மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வந்து கட் பண்ணிக்கோங்க, நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்க, இந்த மாதிரி தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, கட் பண்ணிட்டேன். இது வந்து இப்படி தான் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு எனக்கு சரியாக தெரியாது. எப்படி கனெக்ட் பண்ணணுன்றது வந்து நானே வந்து நல்லா பார்த்து தான் எனக்கு தெரியும், எனக்கே வந்து. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். நல்லா பார்த்து ஓகே, இப்போ தான் நான் வந்து அந்த ஃபோட்டோவை நல்லா வந்து ஜூம் பண்ணி பார்த்தேன். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சிடுச்சு எப்படி வந்து பண்ணுன்றது. இப்போ வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு ரெண்டுத்தையும் வந்து இந்த மாதிரி வந்து ஒட்டி வச்சுக்கோங்க, நான் வைக்கிற மாதிரியே வந்து பார்த்து பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து வச்சுட்டு நடுவில் வந்து அந்த எக்ஸசாக இருக்கிற அந்த வந்து ரெண்டு ட்ரையாங்கிள் மாதிரி வரும், அந்த எக்ஸசாக இருக்கிற ரெண்டு ட்ரையாங்கிளையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து எடுத்துக்கிட்டோம். இந்த நடுவில் வந்து நம்ம எடுத்த எக்ஸஸ் பார்ட்டை வந்து எடுத்து ஒட்டிடணும். நான் வந்து ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன், இந்த மாதிரி தான் வந்து எடுக்கணும். நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காட்டுறேன், இருங்க. ஏய் கம்மே, எங்கே போனேன்? இந்தா இருக்கு, இதோ கண்டுபிடிச்சிட்டேன். வந்துடு வந்துடு வந்துடு. ஆ, வந்துடுச்சு. ஓகே, இப்போ வந்து கம் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து அப்ளை பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்து ஒட்டிக்கலாம். நான் உங்களுக்கு வந்து ஒட்டிட்டு காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து செஞ்சு